ஸ்வீட்டோ காரமோ, அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு, 100% டேஸ்ட், 100% ஆரோக்கியம். ஓம் முருகா பட்டு மஹால், நித்தம் நித்தம் புத்தம் புது பட்டுகள், கீழமாசி வீதி ஓம் முருகா சாரீஸ் மிக அருகே. ஹலோ மதுரை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கால்நடைகள் குறித்து தொடர்ச்சியாக நிறையா பதிவுகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமான பேட்டி தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா சில சண்டை சேவல்கள், முட்டுக்கடா, கன்னி நாய் வளர்ப்பு, ஜல்லிக்கட்டு குறித்து நிறையா விஷயங்களை பார்த்துருக்கோம். ஸோ இங்கே இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த புறா, கன்னி நாய், ஜல்லிக்கட்டு மாடு, குதிரை, புறா, கண்டக்கோழி, இப்படி எல்லா விதமான பெட்ஸில் என்னென்ன இருக்கோ அதை நிறையா தொடர்ச்சியாக வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. எத்தனை வருஷம் அனுபவம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது எந்த பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை வந்து பனங்காநத்தம் பகுதியில். முக்கியமாக முதல்ல சொல்லிடுறோம், கீழே இவங்களுடைய வந்து தொடர்பு எண் கொடுக்கப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு தேவையில்லாத அழைப்புகள் கொடுத்து இவங்களை நீங்கள் தொந்தரவு பண்ண வேணாம். விற்பனைக்கு இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் பதிவு பண்ணுறோம். உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய பூர்வீகத்தை பற்றி. நீங்கள் மதுரையை சேர்ந்தவர் தானா? அப்பா என்ன மாதிரி வளர்த்துருக்காங்க? என்னோடய பேர் தினகரன். என்னோடய சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் பக்கத்தில் இருக்க ஒரு புல்வாய் கரை அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். அந்த ஊரில் தான் எங்கள் அப்பா அம்மாலாம் இருந்தாங்க. இங்கே வந்து தொழிலுக்காக இங்கே மதுரைக்கு வந்துட்டாங்க. நாங்கள் பிறந்தது எல்லாமே மதுரை பழங்கான்னு தான். அப்பா அம்மா வந்து விவசாயம் சார்ந்த குடும்பம்னால அவங்கள ஆடு மாடு, வண்டி மாடுகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. வெள்ளாடுகள் மேய்க்கிறது, செம்பரி ஆடுகள் மேய்க்கிறது, இந்த முட்டுக்கடாய்கள் வளர்க்குறது எல்லாமே வச்சுருந்தனால எனக்கும் அந்த இது வந்து சின்ன பிள்ளைலேருந்தே ஒரு 5வது படித்து 6வது படிக்கும் போது வந்து எனக்கு இதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாயிட்டு அப்பா அம்மாவோட ஒத்துழைப்போட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாய்கள், நாட்டு நாய் வளர்க்குறது, ஒரு புறாக்கள் வளர்க்குறது, ஸ்கூல் போகும்போது ஒரு வான்கோழி வாங்கி வளர்க்குறது, இது மாதிரி ஆரம்பித்தது தான். காதல் தான், நஷ்டப்பட்டிருக்கோம், ஆனால் ஒரு ஒருத்தரையும் ஒன்று ஒன்று கற்றுக்கிடுவோம். குதிரைகள் வளர்க்குறதுல வந்து அப்பாவுக்கு பெருசாக ஈடுபாடு கிடையாது, அவங்க அந்த மாதிரி வளர்த்ததில். உங்களுக்கு எப்படி இந்த குதிரைகள் மேலே எப்படி ஒரு நாட்டம் ஏற்பட்டுச்சு? குதிரைகள் வளர்க்குறது ரொம்ப ரேர், ஒரு சில பேர் மட்டும்தான் வளர்ப்பாங்க. அதன் மேலே உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு? எப்படி நீங்கள் அதுக்குள்ளே நுழைஞ்சிங்க? என்னென்ன குதிரைகள் இது வரைக்கும் வளர்த்துருக்கீங்க? உண்மைதான், இப்போ குதிரை வாங்கணும்னு போனாலே வந்துட்டு ஒரு சின்ன ஐதீகமே சொல்லுவாங்க, உங்கள் தலைமுறையில் ஆட்டாவது குதிரை நின்றா தான் உங்கள் கட்டத்தில் வந்து குதிரை நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை பொய்ன்றதை நான் ஆராய விரும்பலை. இன்னும் நான் தேடி கண்டுபிடிச்ச வரைக்கும் எங்கள் தலைமுறையில் யாருமே குதிரை வளர்க்கலை, அதான் உண்மை. எனக்கு ஒரு 6வது படிக்கும் போது தான் அந்த குதிரை வளர்க்கணும்னு ஆசை வந்துச்சு. குதிரையை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல்லில் கௌரின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவரோட நட்பு எனக்கு ஃபோன் மூலியமாக கிடச்சிச்சு, ஒரு நண்பர் மூலியமாக. அவர் நான் ஃபோன் பண்ணோடனே, நீங்கள் கிளம்பி திண்டுக்கலுக்கு வாங்க, நான் குதிரையை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னார். நானும் வேலையை 2 மணிக்கு முடிச்சுட்டு இங்கேருந்து சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி திண்டுக்கல் போயிடுவேன். திண்டுக்கல்ல பேகம்பூர் அப்படின்ற ஏரியாவில் அவர் இருந்தார். அவர் போனோடனே உட்கார வச்சு முதல் குதிரை கூட்டத்தை கூட்டுங்க, சாணி எழுங்க, அதுக்கு புல் போடுங்க, அதை குளிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் நான் இங்கேருந்து திண்டுக்கலுக்கு போயிட்டு போய் ட்ராவல் பண்ணிட்டு நைட்டு 10 மணிக்கு பஸ் ஏறி வீட்டுக்கு வருவேன். ஆரப்பாளைய இறங்கி சைக்கிளில் ஆரப்பாளை தான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ 2 மாதம் கழித்து என்னை வந்து ஒரு குதிரை வண்டி, தட்டு வண்டி, நாட்டுக்குற வச்சுருந்தார். அதை ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்த குதிரையை இப்படி தான் ஓட்டணும், ஒரு குதிரைன்னா என்னான்னு முதல் கற்றுக்கோ, அதுக்கப்புறம் அதை ஓட்டுறதுக்கு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். எல்லாம் நம்ம டிரைவிங் பழகிடுவோம், உடனே கார் வாங்கிடுவோம். ஆனால் அந்த கார் ஒரு 20 கிலோமீட்டர் போனோடனே கச்சக்குதுன்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த வண்டி எப்படி நீ ஸ்டார்ட் பண்ணுறோம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அவர். அதனால் குதிரை ரைடிங் சொல்லித்தராமல் அந்த குதிரையை பற்றி ஒர்க் ஷாப் சொல்லி கொடுத்தார். முதல் நான் வாங்கின குதிரை காத்தியவாரன்ற குதிரை. நான் எடுக்கும் போது சின்ன குட்டியாக எடுத்துட்டேன், ஒரு 15 மாதம் குட்டியாக எடுத்துட்டேன். எல்லாருமே குட்டிலேருந்து வளர்த்தா தான் வரும்னு நினச்சிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதே கான்செப்டில் நானும் குட்டியாக வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கும் ஒன்றும் தெரில, எனக்கும் ஒன்றும் தெரில. அதை ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு ட்ரெயினர் கிடையாது. ஸோ எடுத்து ஒரு 2 வருஷம் சும்மாவே வச்சுருந்தேன், ஒரு தடவை ஏறிகிட உட்காரல. இங்கே கற்றுக் கொடுக்குறதுக்கும் யாருமே இல்லை மதுரையில். குதிரையை பற்றி கற்றுக் கொடுக்குறதுக்கும் கரெக்டாக முறைப்படி சொல்லிக் கொடுக்குறதுக்கும் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் குதிரையை பற்றி படிக்கணும்னு ஆர்வம் வந்துச்சு. குதிரையை பற்றி படித்தேன், இது இப்படி தான் பண்ணணும், இந்த குதிரையை இவ்வளோ தான் விலைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரைடிங் கற்றுக்கிட்டேன். ரைடிங் கற்றுக்கிட்டு நான் குதிரை வாங்கலை, கற்றுக்கிட்டு வந்துட்டேன். நான் இணையமானியே அக்கா பையன் உருவாகிட்டான். ஃபஸ்ட்டு எடுத்து அடுத்த செகண்ட் எடுத்தது நான் ப்ரௌனின்னு ஒரு குதிரை எடுத்தேன்.
அது மார்வார் கிராஸ், காத்தியவாருக்கும் மார்வாருக்கும் கிராஸு, வெல் ட்ரெயின்டு குதிரை. இப்போது நீங்களே வந்துட்டு அந்த குதிரையில் ஏறினாலும் மதுரையில் அப் டு எண்டு வரைக்கும் எங்கே தான் போயிட்டு வந்துடலாம், நீங்கள் சிக்னல் ஃபுல்லாக போயிட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து அடுத்த கட்டமாக போனோடனே இங்கே பலானத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 100 இளந்தாரி இருக்காங்கன்னா ஒரு 50 பேர் குதிரை ஓட்டுவாங்க. தினைக்கும் வந்து யாராவது குதிரை கற்றுக்கிட்டு வருவாங்க, யாராவது நான் சொல்லிக் கொடுத்துட்டே இருப்போம், அவன் அக்கா பையனும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், ஒரு 50 பேராவது குதிரை எடுத்துக்கிட்டாங்க. அப்படி தான் அந்த குதிரை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போயிட்டு மார்வார் குதிரை வாங்கலாம்னு சொல்லிட்டு மார்வார் குதிரை வச்சுருந்தோம். அப்புறமேல் நாட்டு குதிரை மேலே தட்டு வண்டி போட்டு ஓட்டதில் ஒரு ஆசை வந்துச்சு, அதுக்காக தட்டு குதிரைகள் எடுத்தோம். ஆனால் எல்லாமே பெண் குதிரையாக தான் எடுத்துமே தவிர ஆண் குதிரையும் நாங்கள் எடுக்கலை. கொஞ்சம் ஆண் குதிரை கொஞ்சம் வேகமாக இருக்கும், கொஞ்சம் சேட்டை போடணும் அப்படின்றதுனால அதை ஹேண்டில் பண்ண கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு வெறும் பெண் குதிரை, மெச்சூரிட்டியான ஒரு 7 வயசு 8 வயசான குதிரைகளை தான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். நான் என்னைய பார்த்து நிறையா பேர் குதிரை வளர்க்க ஆசைப்பட்டு வாங்கி வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அந்த போனி குதிரைன்னு சொல்லிட்டு 31 இன்ச் தான் உயரம் இருக்கும், நம்ம மாடுகளிலே குட்டம் மாடுகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நாய்களில் டேஷன் நாய், மினி மின்பின் நாய் இது மாதிரி இருக்கனால குதிரைகள்லேயும் அதே மாதிரி ஒரு ரக இருக்குது. ஃபேன்சி பொருள் அதுவும் வச்சுருந்தேன், அதை ஆசைக்கு ஃபேன்சிக்கு வச்சுருந்தேன். அப்புறம் புறா வகையில் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க? புறாவில் வந்து தவிடால் புறா, அது குதிரை இருந்தாலே புறா வளர்க்கணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது, இந்த அஸ்வசாஸ்திரம் மாதிரி தான் குதிரை வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல குதிரை இருக்குது அப்படின்னாலே நம்ம புறா வளர்க்கலாட்டியும் புறா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் நான் நிறையா கூட்டத்துக்கு போயிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க, எல்லா கூட்டத்துலையும் குதிரையும் இருக்கும் புறாவும் இருக்கும், புறாவுக்கும் குதிரைக்கும் ஒரு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். புறாக்கள் என்னென்ன கலர் இருக்கோ அது எல்லாமே குதிரையில் இருக்கும், அப்படி ஒரு அதுக்குள்ள தொடர்பு இருக்கும். புறாக்கள் வந்து எங்கள் அப்பா சின்ன பிள்ளைக்கு வந்து வளர்த்துருந்தாங்க, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்பா புறா ரொம்ப லவ்வர், அவர் விசில் சவுண்டை கேட்டோன்னே அந்த புறாக்கள் அப்படியே ஆலமரத்துலேருந்து இறங்கி கீழே நிற்கும். ஒரு 50-60 புறா வச்சுருப்போம் நாங்கள். ஸோ அந்த புறாக்களை பார்த்து பார்த்து பழகிறதுனால நான் ஸ்கூல் 4:30 கிட்ட வந்தோடனே எனக்காண்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பார், இவன் வந்தோடனே இற வைக்கணும் நீ பார்க்குறானேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு இந்த புறாக்கள் இல்லாமல் இருக்க முடியல. ஸோ தவிடால் புறா வாங்கினேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கர்ண புறான்னு சொல்லிட்டு அதில் டை வடிக்கிற மாதிரி கொடுத்தாங்க, சில ஃப்ரெண்டு ஹோமர் புறா அந்த ரேஸ் புறாவும் கொடுத்தாங்க. நான் தனித்தனியாக ப்ரீட் பண்ணலை, மொத்தமாக ஒரே குண்டில் விட்டேன், அதுக்கெல்லாம் ப்ரீட் ஆகிட்டு இதாகிட்டு வேறு ஒன்றும் இல்லை. ஜல்லிக்கட்டு மாடலில் வந்து என்னென்ன வச்சுருக்கீங்க, என்னென்ன வச்சுருந்தீங்க? ஜல்லிக்கட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இங்கே மீச முத்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காளை இருந்துச்சு, சுத்த பிளாக்கில் ஒரு ரஸ்தாளி பழம் இருக்குது, கொம்பு தான் இருக்கும் அதுக்கு. அது ஆவியூர் ஜல்லிக்கட்டு வந்து புதன்கிழமைனா அவங்க திங்கக்கிழமை மத்தியானமே ரெடி பண்ணிடுவாங்க, ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து வாக்கிங்லேயே ஆவியூர் கொண்டு போயிடுவாங்க நடந்தே. அப்போ அதை எங்கள் வீட்டை தாண்டி ஒரு என் வீட்டிலேருந்து 3வது வீடு ஒரு வீடு, என் வீட்டை அந்த சலங்கெல்லாம் கட்டி கிராஸ் பண்ணி கோயில் வாசலில் கட்டி போட்டிருப்பாங்க, பசங்கள்லாம் வரட்டும் சேர்ந்து நடந்து போகலாம், ஈவினிங் 4 மணிக்கு மேலே நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு மஞ்சள் கலர் பனியன்னு ஒரு ரெட் கலர் ஷாக்ஸ் போட்டுட்டு அந்த தேவையான கவுரெல்லாம் ஷோல்டரில் மாட்டிட்டு அந்த காளையை பிடிச்சிட்டு நடக்கும்போது ஒரு மீஸ் அப்படி வச்சுருப்பார் கிடா மீசை, அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அவர் கூடயே நான் தெரிஞ்சேன், ஆனால் ஜல்லிக்கட்டுலாம் நான் போனதில்லை. அப்போ எனக்கு ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு, ஒரு காளை எடுத்தேன், திருக்கோஷ்டியூர் பக்கத்தில் ஒரு காளை 28,000 ரூபாய்க்கு எடுத்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, மாடு எடுத்து வந்துட்டேன், ராஜான்னு பேர் வச்சு வளர்த்தேன். அவனே அப்புறம் ஜல்லிக்கட்டில் கொண்டு போய் ஒரு டோக்கன் கிடச்சி விட்டோம், நல்லா விளாண்டுச்சு அந்த மாடு, நிறையா பேர் குத்தி பிடிச்சி. அதுக்கப்புறம் அந்த மாடு ஆளுகளை குத்துன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம், அந்த மாடை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் மாடு எதுவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட வந்து ஒரு 15 பசங்க இருந்தாங்க, சின்ன சின்ன பசங்க. அந்த பசங்கள்லாம் வந்து ஜல்லிட்டு மாடு வாங்கினேன், நாங்கள் ஜல்லிட்டு மாட்டுக்காண்டி இன்னொருத்தவங்க கூட்டத்துக்கு போய் அவங்க கூட மாட்டுக்கு போகிறோம், நம்ம மாட்டுக்கு போகலானேன்னு சொன்னதுனால அவங்க ஆசைக்காக ஜல்லிட்டு மாடு வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த மாடை நாங்கள் செலெக்ஷன் பண்ணோம். இந்த மாடு வந்து அவனியாபத்தில் தான் பிறந்து வளர்ந்தது, ஆனால் திருச்சிக்காரங்க வாங்கிட்டு போய் நல்லா வச்சுருந்தாங்க. என்ன பேர் இருக்கு இவருக்கு? வந்து அழகு மலையான்னு பேர் வச்சுருக்கேன், என்னோடய குலசாமி பேர். அது நண்பர் ஒருத்தர் சேதுபதி அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த மாடை ரெஃபர் பண்ணார், பே வீட்லேயே அது சாமியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காலை இருக்கும் நம்ம செடி அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு இது சும்மா இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஃபீமேல் மாடு ஒரு பெண் மாடு எடுத்தோம், புள்ளி குளத்தில் எடுத்து கண்டு போட்டு ஒரு கண்டு எடுத்து வச்சோம். சண்டைக்கோழி வளர்க்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
சண்டை சேவல் வந்து நான் எயித்து படிக்கும் போது இங்கே பலூன் கண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு கம்பி கட்டுற வேலை பார்க்குறாரு. நைட்டு 8 மணிக்கு வருவார். வந்துட்டு அந்த சேவல் வந்து அவங்க சின்ன வீடு தான், ஒரு வீடு ஒரு உள்ள கிச்சன் இருக்கும், ஒரு ரூம் ஒரு கிச்சன் அவ்வளோதான். ஒரு 5 பேர் அவங்க அம்மா அப்பா சேர்த்து. அந்த சேவலுக்கு ஒரு கார்னரில் செங்கல் அடிக்க அதில் ஆற்று மண் போட்டிருப்பாரு. அந்த ஆற்று மண்ணில் ஒரு சின்ன கல் கூட இருக்காது, அந்த காலில் வந்து குத்திடுவேன்னு சொல்லிட்டு வந்தோடனே தண்ணி மாற்றி அதுக்கு சாப்பாடு வச்சு அதை சாப்பிட்டுட்டு அந்த இறப்பை நம்புனோடனே தான் இவர் கைகாலே கழுவிட்டு சாப்பிட போவார். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு கரெக்டாக 8:00 அவர் வீட்டுக்கு போயிடுவேன், டியூஷன் முடிச்சுட்டு போயிடுவேன். அவன் கண்ணனை வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு போயிடுவேன். அவர் என்னோட ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி இருப்பார். அவர் என்னை ஜாக்கியை ஏற்றுக்கிட்டு நான் அங்கே போனால கூட சேவலத்திட்டே போவேன். அவர் சண்டைலாம் விடுவார். அப்படி இருக்கும்போது அந்த சேவல் மேலே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை சண்டைன்னு விடலை, இந்த ஜாதி சேவலில் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பித்தது தான். இந்த கன்னி நாயை பற்றி சொல்லுங்கள். ஸோ வந்து இதுவும் நீங்கள் நாட்டின நாய்களை வளர்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ வச்சுருக்கீங்க இப்போ? நான் டாக்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே லேப் டாக்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். லேப் டாக், பொம்மரியன் இதெல்லாம் நான் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்கூல் படிக்கும் போதே. போன லாக்டவுனில் திருநெல்வேலியில் பார்க்கடல் முத்துன்னு ஒரு அண்ணன் இருக்கார். அவர் இந்த ரேஸ் மாடு ரேஸ் அதெல்லாம் கொஞ்சம், அவர் இன்ஜினியர், ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் வளர்க்குறாரு. அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அப்படி நாய் ஒன்று குட்டி போட்டால் சொல்லுங்கள் வாங்கலாம் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு. அவர் என்கிட்ட சொல்லாமலாமே 2 ஆண் நாய் ஒரு 10 மாதம் நாய்களை வந்து அவர் வீட்டில் வளர்த்ததை நீங்கள் கொண்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, காசு வாங்கலை எதுவுமே வாங்கலை, நீங்கள் கொண்டு போங்கண்ணேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. சரி, நான் அதை வளர்த்தேன். ஒரு நாய் வந்து ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்துச்சு, அந்த ஆண் நாயை மட்டும் நான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவரே வந்து தூத்துக்குடியில் கோபால் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வளர்க்குறாங்க அண்ணன். அவர் வந்து ஏன்னா ஆண் மட்டும் வச்சுருக்கீங்க, அது ஜோடி வேணாமா, பெண் நாய்கள் கொடுத்து விட்டாங்க. ஸோ நான் அதை காசு போட்டு வாங்கலை. நல்ல நண்பர்கள் இருந்தனால, நல்ல நட்பு இருந்தனால எனக்கு இந்த நல்ல பொருள்கள் கிடச்சிச்சு. முட்டுக்கடாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அதில் என்னென்ன வளர்த்துருக்கீங்க, அதோடைய அனுபவங்கள்? நான் ஒரு 7வது படிக்கும் போது எங்கள் பழங்கணத்தில் கூலையான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அந்த கெடா சண்டையை பழங்கணத்துக்கு கொண்டு வந்தார். இன்னமும் நிறையா பேர் வைவாங்க, இவர் தான் வந்து பழங்கணத்தை கெடுத்துட்டார், உசலம்படி பக்கம் வந்துன்னு சொல்லுவாங்க. நிறையா பேருக்கு இந்த ஆசையை உண்டாக்கி விட்டார். இந்த செம்பரி கடை வந்து நாய்களை விட அதிகமாக பழகும். நம்ம நாய்களை வாக்கிங் உடைய செயலாம் பிடிச்சிட்டு போகணும். செம்பரி கடை உடம்புல கவரை சுற்றி விட்டு நம்ம முன்னாடி போனால் பின்னாடி வந்துடும். நம்ம கிணத்துக்குள்ளே குதிச்சா கூட கடை கூட கூட குதிக்கும். இப்போ நான் வந்து என் கடை வளர்க்கும் போது நான் கம்மாக்குள்ளே இறங்கிட்டேன்னா எனக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கரையவே கம்மறிட்டு கத்திக்கிட்டு இப்படி பண்ணும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, உனக்கு காப்பாற்றானு சொல்லிட்டு கம்மாக்குள்ளே தவிர 2 கடை தூக்கிக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு செம்பரி கடையில் ஒரு பாசம். அப்போ நான் பார்த்தது ஃபுல்லாமே நாட்டுக்கடை, ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல வட்டக்கோம்பில் கண் கருப்பு, வாயில் மட்டும் மாஸ்க் போட்ட மாதிரி கருப்பு, 4 கால்லையும் சாக்ஸ் போட்ட மாதிரி கருப்பு, அங்கனாங்கன்னா பிளாக் கலர் டாட்ஸு, ரொம்ப அதை சிம்ம முடியுமே வச்சு. அதில் ராமன் ஒருத்தர்லாம் இருக்கார் எங்கள் மாமா, அவர் மாதிரிலாம் கிடா வளர்க்க முடியாது. ஒரு பெரிய சால்வை எடுத்து கிடாயை கட்டி விட்டுருவார், கட்டி விட்டு அதை சாப்பாடு ஊட்டுவார். அந்த ஊட்டுறது வந்து அழுக்காயிருவாங்க, அது முடியல பட்டு அந்த முடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி வளர்ப்பாங்க கிடா. அதுக்கப்புறம் நாளோடல பார்த்திங்கன்னா மதுரைக்குள்ளே வந்து இந்த கோங்கு குறும்பை, யானை குறும்பை, அது மாதிரிலாம் பழனி குறும்புன்னு வந்தோடனே அந்த அழகே இல்லாமல் போச்சு. கிடா சண்டைக்கு ஒன்று அழகே இல்லாமல் போச்சு. அப்புறம் இடையில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், இந்த நாட்டுக்கடைகளை திரும்பி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கமுதி போகிற வழியில் கொக்காடி குருவாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு தலைமுறை மட்டும், ஒரு 7-8 தலைமுறையாக அந்த நாட்டுக்கடையை விடாமல் இன்னும் மேய்க்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கிட்டத்தட்ட நான் ஒரு 2000 குட்டி எடுத்துருப்பேன். கொண்டு வந்து மதுரையிலேருந்து பொள்ளாச்சி, கரூர், சேலம் எங்கெங்கெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ நானே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களாம் கொடுத்தேன். குட்டிக்கு 200 ரூபாய் லாபம் வச்சு தான் கொடுத்தேன். ஒரு 2000 குட்டியை வந்து நான் திரும்பியும் நாட்டுக்குட்டியை விதைச்சி விட்டேன். அது எப்படியாவது ஒரு 500 குட்டியாக சண்டைக்கு வந்துடாதா, திரும்பி இதை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான். இதுக்கு எப்படி இந்த மருத்துவங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ பெட்ஸு ஒரே இடத்துல வைக்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி என்ன இருக்கும்னா, ஒன்று வச்சா ஒன்றுக்கு இதோட நோய் பரவும் அப்படின்ற ஒரு பல்வேறு சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, இதுக்கு என்ன மாதிரியான மருத்துவங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க, எப்படி நோய்கள்லாம் இதுக்கு வருது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு இதாக எவ்வளோதான் நம்ம காசு இருந்தாலும் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடலாம், அந்த பொருளுக்கான வைத்தியம் தெரிலனா நம்ம மாட்டிக்கிடுவோம், இன்னொருத்தவங்க நம்பி தான் இருப்போம். ஸோ இங்கே இருக்கிறதுல மேக்ஸிமம் ஒரு 60% நாங்களே வந்து சளி பிடிச்சிருந்தாலும் சரி காய்ச்சிருந்தாலும் சரி நாங்களே இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோம், நாங்களே மருத்துவம் கொடுத்துருவோம். ஸோ இப்போ நாய்களை எடுத்துட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸு, அதுக்கு மந்த்லி ஒன்ஸு டிவார்மிங் பண்ணிடுவோம். வீக்லி வந்து அந்த ஷாம்புகள் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த கத்தாழை, இந்த வேப்பங்குழுந்து இதை வச்சு நாங்கள் ஃபுல்லாக இது பண்ணால உண்ணி தொல்லைகள் எதுவுமே இருக்காது. இன்னொன்று நான் அந்த கறி மீன் அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க மாட்டேன், தயிர் சோறு தான் கொடுப்பேன். ஸோ அதுக்கு ஸ்கின் டிசீஸோ இந்த அலர்ஜியும் வராது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த காய்ச்சல் வந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் காய்ச்சல் அதிகமாக இருந்தால் பேராசிட்டமல் இன்ஜெக்ஷன் வாங்கி நானே ஒரு டோஸ் கொடுத்துருவேன். இது ஒன்று. மாடுகளுக்கு பொதுவாக வந்து இந்த காண நோய் தான் வரும். நான் ஒரு இந்த மழை காலம் ஆரம்பித்த உடனே கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அந்த குழம்புகளை கழுவ ஆரம்பிச்சிருவேன், மணனையை வச்சு சுத்தம் பண்ணிடுவேன். ஸோ இந்த கச்சக்கருவாடு இதுகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். இது என்னென்ன வராமல் இருக்கோ அதெல்லாம் ரொட்டி நான் பண்ணிக்கிட்டே இருக்கனால எனக்கு கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் நல்லா படிச்சிட்டேன் நான். ஸோ இதுன்னு கிடையாது, குதிரைகளுக்கு அதே மாதிரி தான். குதிரைகளுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறதுக்கு மதுரையை பொறுத்தவரைக்கும் யாருமே இல்லை.
ராமநாதபுரத்தில் ஒரு மைதின் பாயின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒரு ஒருத்தர் வைத்தியர், அவரும் இறந்துட்டார் அந்த வைத்தியர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காம. ஸோ எல்லாமே கற்றுக்கிட்டவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிடுவாங்க. இப்போ குதிரைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா 10 வயதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எதிராக ட்ரை பண்ணலான்னு சொல்லியே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்தில் போயிடும். டாக்டர்ஸ்களுக்கும் அவ்வளோவா குதிரைகளுக்கு அனுபவம் இருக்காது, நம்ம சொல்கிறத வச்சு தான் வைத்தியம் பார்ப்பாங்க, மாடு மாதிரி தான் வைத்தியம் பார்ப்பாங்க. ஸோ முதல் குதிரை, அதனால் எந்த பொருள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டாலும் இது என்னெல்லாம் வரும் அப்படின்னு முதல் படிச்சிருவேன், அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். உணவுகள் வந்து நீங்கள் என்னென்ன வைக்கிறீங்க, இதுக்கு எவ்வளோ செலவாகுது? கற்காத்தோடு பாசித்தூசி இது மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ மாடுகள் ஃபுல்லாக இதுதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். கிடாய்களுக்கு உளுந்தம் உருணம் தோரந்தூசி அகத்திக்கீரை இது மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாடுகளுக்கு வக்கீல் இங்கே கருதத்தோடனே 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு வாங்கி நான் சேஃப்டி பண்ணி வச்சுருவேன். இது ஒன்று. குதிரைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கோதுமையை ஒரு மூட்டை வாங்கிக்கிட்டு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோன்னா ரவை மணி உடச்சி வச்சுக்கணும். 6 மணிக்கு இறவைக்க போகிறோம்னா நம்ம 4 மணிக்கு அதை வந்து 2 கப்பு நம்ம குளிக்கிற கப்பில் போட்டு ஊற வச்சுட்டு அதை எடுத்து வச்சாலே போதுமானது, அதுவே ரொம்ப போதுமானதாக இருக்கும், அதுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், ஒருப்பட்டு உடம்பு குறையாது, சத்து எல்லாமே இருக்கும். இது போக காலையிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் குதிரையை மேய்ச்சலில் கட்டிடுவோம் வயக்காட்டில். ஸோ அது நல்லா மேய்ஞ்சி வந்துடும். நைட்டு கொஞ்சம் புல் எடுத்து வீட்டில் போட்டுக்கிடுவோம். இதுதான் நாய்களுக்கு எல்லாமே வந்து ரேஷன் அரிசியில் வடித்து தயிர் சோறு தான் வச்சுக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நிச்சயமாக வந்து தொடர்பு போட்டிருக்கனால நிறையா பேர் கேட்பாங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க? நான் இவங்களுக்கெல்லாம் என்ன வச்சுருக்கேன்னா, ஏமாற்றாத ஆளுகளை வேணால் தொடர்பு பண்ண முடியும் என்னால். ஏன்னா நான் அவளை ஏமாந்துருக்கேன், நிறையா ஏமாந்துருக்கேன், நிறையா ஏதில் வந்தவங்களாம் யோசிச்சிருக்கேன். அதனால் நான் என்கிட்ட கேட்குறவங்க எல்லாத்துக்கு என்னென்னா, ஏமாற்றாத நபர்கள் நிறையா பேர் இருப்பாங்க, அவங்கள தொடர்பு பண்ணி விட்டுருவேன், இவங்கள்ட்ட நீங்கள் இது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. புதுசாக வரவங்க என்னென்னா ஒரு 1000 கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே அவ்வளோ சந்தேகம் இருக்கும். அதனால் அது வந்து ஒரு அன்பு தொல்லையாக தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் ஏமாந்துருவோமான்னு யோசனை இருக்கும். நம்ம ஏமாற்ற மாட்டோன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது. அதான் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, நல்லவனாக தேடிட்டே இருக்கணும், நல்லவனாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மாதிரி அது மாதிரி இருக்கும். இதுதான் விஷயம். என்கிட்ட தொடர்பு கொண்டாங்கன்னா எந்தெந்தது எனக்கு தெரியுமோ அது என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா யார் ஏமாத்தாதோ அவங்கள தொடர்பு கொள்ளிவிட முடியும். கிட்டத்தட்ட வந்து தினகரன் சகோதரர் நிறையா விஷயங்கள் பெட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வளர்க்குற பெட்ஸெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்தோம்னா இதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோக்கு மேலே எடுக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ தொடர்ந்து கண்டிப்பாக இவங்களோட பயணிக்க போகிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முக்கியமான விஷயம் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க விற்பனை செய்யாட்டினாலும் யார் விற்பனை செய்கிறாங்களோ அதில் நல்ல நபர்களை கனெக்ட் பண்ணி விடுற ஒரு பணியை செய்கிறாங்க. இதுபோல் இன்னொரு ஒரு களத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ ரமேஷ். நன்றி, வணக்கம்.